Our secret taste this week is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் டூர் வீடியோ பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாடல். எப்படி சின்ன இடத்துல நமக்கு வசதியாக அழகாக காம்பேக்டாக ஒரு வீடு கட்டுறதா இல்லை பார்க்க போகிறோம். நீங்கள் வீடு கட்டுறவங்களா இருந்தால் இல்லை வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தால் இடம் சின்னதாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இதை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்களுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா, அதாவது ஒரு வெரண்டா இருக்கும். இது 8x8 சைஸு. மெயின் டோர் வந்து ஃபுல்லி டீக்கில் பண்ணியிருக்கோம், கார்விங் ஒர்க்கும் பண்ணியிருப்போம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது பக்கத்துலேயே ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மட்டும் வச்சுருப்போம். இதை வெரண்டாவோட ஃபுல் சைஸு. முன்னாடி வந்து ஃபுல்லி நாங்கள் கிரில்ல தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், சுவர் எதுவும் வைக்கலை. அதே போல் ஃப்ரெஞ்ச் விண்டோ உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்தால் ரெண்டு ஷட்டர் இல்லை மூணு ஷட்டர் கூட வச்சுக்கலாம் நீங்கள். எங்களுக்கு ஸ்பேஸ் வந்து ஒரு ஷட்டர் வைக்கிற அளவுக்கு தான் வந்து, ஸோ ஒரே ஒரு ஃப்ரெஞ்ச் விண்டோ மட்டும் தான் வச்சுருக்கோம். ஃப்ரெஞ்ச் விண்டோவில் இது போல் டிசைன் பண்ணியிருப்போம். நீங்களும் உங்கள் விருப்பமான டிசைன் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் விண்டோவும் ஃபுல்லாக டீக்கில் செஞ்சது தான். இது வெளியிலேருந்து நீங்கள் என்ட்ரி ஆகி வரும்போதே அந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே போல் டோர்லேயும் இந்த மாதிரி கார்விங் ஒர்க்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நாம் உள்ளே என்ட்ரி ஆகி வீட்டுக்குள்ளே போகலாம். உள்ளே என்ட்ரி ஆன உடனே நமக்கு லிவிங் கம் டைனிங் ரூம் இதுதான் இருக்கும். இது வந்து ஹால் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஏன்னா ஏதாச்சும் நம்ம மந்த்லி ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும் இல்லை ஃபேமிலி கெட் டுகெதர் அது போல் வைக்கணும்னா இது போல் ரூம்ஸ் நீங்கள் ஹால் வந்து நல்லா சைஸாக நீங்கள் கட்டியிருந்தீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லிவிங் ரூமோட வால்ஸ் தான். இந்த வால்லாம் நம்ம இது போல் போர்ட்ரேட்டில் வால் பெயிண்டிங் இல்லை இது போல் நேச்சுரல்ஸ் இல்லை ஃபேமிலி ஃபோட்டோஸ், நாங்கள் வந்து வசனங்கள் நிறைய மாட்டியிருப்போம். ஸோ இது போல் நம்ம சிம்பிளாக பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ட்ரி ஆகும்போதே நம்ம மனசுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா விண்டோஸ் எல்லாமே நெட்லான் கவர் பண்ணியிருப்போம். இதனால் நமக்கு பூச்சிகள் கொசு தொல்லை இல்லாமல் இருக்கலாம். இந்த கர்ட்டன் கலர் பார்த்திங்கன்னா இந்த சைடு நாங்கள் க்ரீம் கலர் பெயிண்டிங் கொடுத்துருப்போம் வாலில், அதனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட் நாங்கள் பிங்க் கலர் கர்ட்டன் கலர் போட்டிருக்கோம். இந்த சைடு ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் கொடுத்துருப்போம் வால் பெயிண்டிங், அதுக்கு வந்து நாங்கள் க்ரீம் கலர் கர்ட்டன்ஸ் போட்டிருப்போம். ஸோ இது போல் நம்ம கான்ட்ராஸ்டாக போடும்போது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் இருக்க எல்லா விண்டோஸ் டோர்ஸில் எல்லாத்துலேயுமே நாம் நெட்லான் கவர் பண்ணியிருந்தோம்னா பூச்சி தொல்லைகள் கொசு தொல்லை இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். அவ்வளோதான், இந்த லிவிங் ஏரியா முடிஞ்சிச்சு. இதிலேருந்து நம்ம அப்படியே போகும்போது ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் நமக்கு என்ட்ரன்ஸ் வரும், அதை நம்ம வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோ, அதுக்கடுத்து மேலே போகிறதுக்கான ஒரு ஸ்டெப்ஸு. லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டாய்லெட்டு, அப்புறம் ஒரு கிச்சன். கிச்சன் என்ட்ரி ஆகிற இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுருப்போம். ஸோ இது வந்து டைனிங் ரூமில் வரும். இந்த கிச்சன் வந்து நமக்கு குட்டியாக தான் இருக்கும், பட் காம்பேக்டாக இருக்கும். நான் மாடல் கிச்சன் தான். இதுதான் கிச்சனோட ஃபுல் அமைப்புமே. எங்களோட கிச்சன் வந்து ரொம்பவும் குட்டி தான், ஆனால் காம்பேக்டாக இருக்கும். ஸோ குட்டியாக இருக்கிறதும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். நம்ம ஒரு வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகணும்னா முதல்ல அதை க்ளீன் பண்ண பிறகு அடுத்த வேலைக்கு போக முடியும், அதனால் எப்போது நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். கிச்சன் உள்ளே பார்த்திங்கன்னா ஷெல்ஃப் வந்து ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் கவுண்டர் டாப் மேலே ஒரு ரெண்டு கபோர்டு இருக்க மாதிரி ஒரே ஒரு ஷெல்ஃப் இருக்கும். அந்த ஷெல்ஃபில் குக்கிங்க்கு இமீடியட்டாக தேவைப்படக்கூடிய மசாலா பொருட்கள் மட்டும் வச்சுருப்பேன். மற்ற ஸ்டாக் பண்ணுறதுலாம் வேறு இடத்துல நான் கபோர்டில் வச்சுருப்பேன். ஸோ இதுதான் அந்த ரெண்டு ஷெல்ஃபு. ஸோ ஷெல்ஃப் இல்லாதோட்டு இது போல் 3 டயர்ஸ் 2 டயர்ஸ் பிளாஸ்டிக் ஸ்டாண்ட்ஸ்லான கவுண்டர் டாப் மேலே சைடில் வச்சுருப்பேன் இது போல் பாருங்கள். ஸோ அது எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே போல் பாத்திரம் கவுக்கிற ஸ்டாண்ட் வந்து சிங்க் மேலேயே நாங்கள் மாட்டியிருப்போம். கீழே வந்து சிங்க், சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபில்டரோட அந்த வாட்டர் ஃபில்டரோட கனெக்ஷன் இருக்கும் அவுட்லெட். இவ்வளோ தான், இதுதான் எங்கள் கிச்சனோட அமைப்பு. பக்கத்தில் ஒரு விண்டோ, அங்கே ஒரு வாஷிங் மிஷின், அது மேலே தான் வாட்டர் ஃபில்டர் நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கோம். கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் வெளியே வந்தோம்னா மேலே போகிற படி, ஏன்னா இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாடல். ஸோ இந்த படி வழியாக நம்ம ஏறி இப்போ மேலே போகலாம். இந்த படிக்கு சைடில் தான் இந்த கபோர்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல தான் நான் கிச்சனோட மற்ற ப்ரொவிஷன்ஸ்லாம் நான் ஸ்டாக் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் பாத்திரம் மற்றதெல்லாம் தேவையானது தான் எப்போவாச்சும் நம்ம எடுக்கிற பாத்திரம் நான் ஸ்டாக் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஷெல்ஃப் தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆக்சுவலாக எங்களுக்கு ஷிஃப்டிங் இன்னும் ஃபுல்லாக முடியல, 20% ஒர்க் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போடலாம், ஒரு வீடியோ போடலாம் தான் இதை எடுத்தேன் நான். இப்போ நாம் படிவழியாக ஏறி ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் எங்களுக்கு பெட்ரூம்லாம் இருக்குது. இப்போது ஏறும்போது ஒரு லேண்டிங்கில் ஒரு விண்டோ இருக்கும், அடுத்த கொஞ்சம் படி இருக்கும். இப்போ நம்ம ஏறின உடனே படிக்கு ஆப்போசிட்லேயே செகண்ட் பெட்ரூம், அதான் இது ஒரு பெட்ரூம், இது சின்ன பெட்ரூம், இது 10x10 சைஸு. இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் கிளாஸு டாய்லெட் இருக்கும். நம்ம ரூம்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவுட்ரை ஒரு வியூ பார்த்துக்கலாம். அந்த ஸ்டெப்ஸ் ஏறி வந்தோடனே ரைட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷன், அதான் டெரஸ்க்கு போகிற ஸ்டெப்ஸ் இருக்கும். அதே போல் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தது சின்ன பெட்ரூம், அதாவது 10x10 சைஸ். அதுக்கு லெஃப்ட் சைடில் மாஸ்டர் பெட்ரூம் இருக்கும், அது பெரிய சைஸ் இது. அதுக்கு பக்கத்துலேயே சின்னதாக ப்ரேயர் ரூம், இதுதான் ப்ரேயர் ரூமோட சைஸ், இது இவ்வளோ தான் இருக்கும். ப்ரேயர் ரூமில் ஒரு கீபோர்ட், பைபிள் அண்ட் சாங்ஸ் புக் இதெல்லாம் நாங்கள் வச்சுருப்போம். ஆக்சுவலி இதோட சைஸ் கம்மி தான், அதான் 8x10 சைஸ், அகலம் வந்து 8 அடியும் நீளம் வந்து 10. ஸோ இது வந்து குட்டியாக இருக்கும், ஆனால் எங்களோட ஃபேவரட் ரூம் இது. இதுலேருந்து வெளியே வந்த உடனே ப்ரேயர் ரூம்லேருந்து நம்ம லெஃப்ட் சைட் போனோம்னா ஒரு பேசேஜ், அதாவது பால்கனிக்கு போகிற பேசேஜ் தான் இது. இப்போது நம்ம பால்கனிக்கு போகலாம். இதுலேயும் நாங்கள் வந்து நெட்லான் போட்ட டோர் வச்சுருப்போம். இதில் வந்து நெட்லான் டோர் அண்ட் கிரில் டோர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் டோர், இது வந்து டீக் தான், அதாவது பர்மா டீக். அதில் தான் நாங்கள் இது நெட்டில் பார்த்து எடுத்த டிசைன் தான் இந்த டோரோட டிசைன், அதாவது பர்மா டீக்கில். இப்போ நம்ம பால்கனிக்கு வெளியே போகலாம். இது வந்து சின்ன பால்கனி தான், இந்த சைஸ் பார்த்திங்கன்னா அகலம் வந்து 3 அடி தான். இதுதான் எங்களோட பால்கனியோட ஓவர்வியூ. பட் இதோட நீளம் பார்த்திங்கன்னா 29 அடி, அதாவது வீடு ஃபுல்லாகவே கவர் பண்ணுற மாதிரி வெளியே வச்சுருப்போம். ஸோ இதோட நீளம் வந்து 29 அடி. ஸோ நீளமாக இருக்கும் பட் அகலம் வந்து கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். நம்ம இப்போது பால்கனிலேருந்து உள்ளே வந்தாச்சு. இதுதான் பால்கனிலேருந்து பார்க்குற வியூ. ஃபஸ்ட்டு ப்ரேயரும், அடுத்து மாஸ்டர் பெட்ரூம், அடுத்து பார்த்தா செகண்ட் பெட்ரூம், சின்ன பெட்ரூம் தான். இப்போ நாம் ரூம்ஸ்குள்ளே பார்க்கலாம். இப்போ நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரேயர் ரூம் பார்த்தாச்சு. இதுதான் மாஸ்டர் பெட்ரூமோட ஃபுல் சைஸ் இது, ஃபுல் வியூ இது. ரெண்டு பெட்ரூம் சேர்ந்தா போல் சைஸ் இருக்கும், ரெண்டு டபுள் காட் போட்டு சுற்றியுமே நல்ல ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நாங்கள் பெருசாக கட்டியிருக்கோம். கபோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிவிசி டோர் வச்சு கவர் பண்ணியிருப்போம், அதாவது பிங்க் வித் ஒயிட்டு தான் கவர் பண்ணியிருப்போம். இது வந்து அங்கேயே ஒரு கண்ணாடி டோர் வச்சு ஒரு 3 ஷெல்ஃப் தடுத்திருப்போம், அந்த பிள்ளைங்களோட சாஃப்ட் டாய்ஸ்லாம் வைக்கிறதுக்காக. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சிட்டப், விண்டோவில் பிள்ளைங்க வந்து வேடிக்கை பார்க்குறதுக்காக ஒரு சிட்டப் மாதிரி இங்கே செட் பண்ணியிருப்போம். அதுமாரி நம்ம குஷன் போட்டுக்கணும், அது இன்னும் நம்ம செட் பண்ணல. இது அட்டாச்சு பாத்ரூம், இது வந்து இந்தியன் கிளாஸ் தான். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷன் இருக்கும், அவ்வளோதான். இதுதான் இந்த மாஸ்டர் பெட்ரூமோட ஃபுல் வியூ. இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது அந்த ரூம் தான் ஸ்டடி ரூம், பிள்ளைங்களோட ரீடிங் ரூம். அது மாஸ்டர் பெட்ரூம்லேயே என்ட்ரன்ஸ் இருக்கணுன்றதுக்காக தான் உள்ளவே நாங்கள் வச்சு கட்டியிருக்கிறோம். அடுத்தது நம்ம ஸ்டடி ரூம்குள்ளே போகலாம். இது மாஸ்டர் பெட்ரூமில் என்ட்ரியான உடனே லெஃப்ட் சைடில் அந்த டோர் இருக்கும், இதை ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம்னா பிள்ளைகளுக்கான படிக்கிறதுக்கான டேபிள் போட்டிருப்போம். இதோட கபோர்ட்ஸை நாங்கள் பிவிசி டோர் வச்சு தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம், பிங்க் வித் ஒயிட் தான். இதில் ஒரு லாஃப்ட் இருக்கும், அதையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருப்போம். இது பாருங்கள், இது மாஸ்டர் பெட்ரூம் தான். அடுத்து இப்போ இந்த டைல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா ரூம்ஸ்லையுமே நாங்கள் ஒரு டார்க் கலர் டைல் இன் பிட்வீன் பண்ணியிருப்போம். இது தான் சின்ன ரூம் வந்தால் ஒரே ஒரு டைல் வரும், பெரிய ரூம்ஸில் வந்து 3 டைல்ஸ்க்கு ஒரு டைல் டார்க் டைல் போட்டிருப்போம். இந்த ஸ்டடி ரூமோட சைஸ் வந்து 10x10. ஸோ இது கரெக்டாக இருக்கும் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமோட வியூ தான் அது, அவ்வளோதான். இப்போ நாம் வெளியே வரலாம். இப்போ வெளியே வந்தோம்னா இப்போ மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரைட் சைடில் இந்த செகண்ட் பெட்ரூம், இது வந்து 10x10 சைஸ் தான். இப்போ இது உள்ள நாம் பார்க்கலாம். இந்த பெட்ரூமில் ஒரு சிங்கிள் காட் போட்டிருப்போம், இந்த சிங்கிள் காட் நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் கீழே வச்சுருந்த பீரோ, இதை ஷிஃப்ட் பண்ண பிறகு இந்த வீடியோ எடுத்தேன் நான். இந்த ரூம் சைஸ்க்கு கரெக்டாக 2 ஷட்டர் வச்ச மாதிரி ஒரு விண்டோ வச்சுருப்போம், இது அதுக்கு கரெக்டாக இருந்தது. விண்டோக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் டாய்லெட், இது குட்டியாக தான் இருக்கும். இதில் போட்டிருக்க டைல்ஸ் வந்து ப்ரௌன் கலர் டைல்ஸ், இதில் வந்து பேர்ட்ஸ்லாம் நிறைய ட்ரீயில் இருக்க மாதிரி இருக்கும். அதே போல் இந்தியன் கிளாஸ்லேயும் வந்து அனிமல்ஸ் போட்ட டைல்ஸ் தான், இது எல்லாமே பிள்ளைங்களுக்காக போட்டது. அந்த டோர் டைல்ஸ் எல்லாமே இது போல் சின்ன பிள்ளைங்களுக்காக போடும்போது அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, இதை பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அவங்களுக்கு மூடு. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரூமோட என்ட்ரன்ஸ்லையும் டார்க் டைல்ஸ் வந்து ஒரு லேயர் போட்டிருப்போம், இதுவும் நியூ ட்ரெண்டிங் தான். ரூமுக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டர் வச்ச விண்டோ, அதுக்கடுத்தது வந்து டெரஸ் போகிற அப்ஸ்டர்ஸ், இது வந்து டவுன் ஸ்டேர்ஸ். ரைட் சைடு தான் மாஸ்டர் பெட்ரூம், ப்ரேயர் ரூம் அண்ட் பேசேஜ் அண்ட் பால்கனி. அடுத்ததாக மாஸ்டர் பெட்ரூமில் என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து கார்னர் மார்பிள்ஸ் வச்சுருப்போம், உள்ளவும் வெளியும் ரெண்டு சைடுமே வச்சுருப்போம். வெளியே வந்து ஒரு வசனம் போர்டு வச்சுருப்போம், உள்ளே வந்து ஒரு ஃப்ளவர் வேஸ் வச்சுருப்போம்.
இதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் லேயரை கூட டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மேலே இருக்க ஏரியா முடிஞ்சிச்சு ஃபஸ்ட் ஃப்ளோர். இப்போ நம்ம திரும்பவும் கீழே இறங்கி போகலாம். அவ்வளோதான், நம்மளோட இன்ட்ரெஸ்டிங்கான ஹோம் டூர் முடிஞ்சது. நம்ம வீடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. இது ஆக்சுவலாக 1200 ஸ்கொயர் ஃபிட் ஏரியா தான், அதுக்கும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கிரவுண்ட் ஏரியா. இதில் நாம் வந்து நினச்ச ரூம்ஸு நிறைய ரூம்ஸ் போனால் கண்டிப்பாக ஒரு ஃப்ளோரில் செய்ய முடியாது. அதனால தான் நாங்கள் 2 ஃப்ளோர்ஸ் வரா மாதிரி டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் மாடல் கட்டியிருக்கோம். இந்த இடத்துல லிவிங் ரூமுக்கும் டைனிங் ரூமுக்கும் நடுவில் பார்ட்டிஷன் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ இன்னும் 25% ஒர்க் கிட்ட பேலன்ஸ் இருக்குது, இன்னும் ஃபுல்லாக முடிக்கலை. ஸோ இந்த ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் ஆல்ரெடி ஒரு கிச்சன் டூர் போட்டிருக்கோம். எப்படி சின்ன கிச்சனு ஷெல்ஃப் இல்லாத கிச்சனை அழகாக நம்ம மெயின்டைன் பண்ணலான்னு அந்த டூல் ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இது இன்னும் நாங்கள் சில டிப்ஸோடு இன்னொரு கிச்சன் டூரும் போட இருக்கிறோம், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். பழைய டூர் பார்க்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனல் விசிட் பண்ணி அந்த வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. மற்ற ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.